இந்த கொரோனாவால் டெய்லி மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றியாகணும். ஆனால் நாம மட்டும் எப்படி காப்பாற்றுறது? நமக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய ஹெல்ப் வேணுமே. யாரை கூப்பிடலாம்? அயன்மேனை கூப்பிடலாமா? அயன்மேனுக்கு தான் எந்த கேம்லேயும் எந்த கேட் போட்டாங்களே. வேறையாவது கூப்பிடலாம். அவரை கூப்பிடலாம். ஹலோ நண்பா, இந்தியாவை காப்பாற்றியாகணும். அதனால் நீங்கள் உடனே இந்தியாவுக்கு கிளம்பி வாங்க. நான் வந்துட்டேன். யாரை காப்பாற்றணும் உடனே சொல்லுங்கள். உடனே போய் காப்பாற்றலாம். வாங்க நண்பா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த கொரோனா அரக்கன்ட்டு நம்ம மக்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கொரோனாவை ஒழிச்சே ஆகணும். தம்சம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்கள் அருவின். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியான ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் ஸ்டோரி எப்படி உங்கள் மொபைலில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆப், எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை உடனே தேடி வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போதும் இந்த ஆப்போட நேம் ட்வீன்கிராஃப்ட். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோடிங் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளே ஸ்டோரியும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு கிரியேட் ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிரியேட் ஸ்டோரி அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த எடிட்டிங் பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். இதில் தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போதும். இதில் எடிட் பண்ணுறதுக்கு இங்கே லெஃப்ட் சைட் காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு ஆரோ மார்க் காட்டும். ஸோ அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கேரக்டர்ஸ், பேக்ரவுண்ட், ஆட் மியூசிக், ஆட் டெக்ஸ்ட், இம்போர்ட் இமேஜ், இம்போர்ட் ஜிஎஃப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய அனிமேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம கேரக்டர் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ கேரக்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய எந்த கேரக்டர் வேணாலும் உங்களுடைய அனிமேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு கேரக்டர் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு மூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் இமேஜை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கேரக்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுவாங்க. உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸ்பிரஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்கள் கேரக்டர் என்ன எக்ஸ்பிரஷன் காட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் கேரக்டர் நீங்கள் ரீசைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்டுக்கு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எந்த பேக்ரவுண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் இப்போ ஒரு பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் இப்போ நம்ம கேரக்டர் வந்து வந்துடுச்சு. இந்த கேரக்டர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த கேரக்டரில் எந்த பாட்டு மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பாட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கடியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு எல்லாமே மூவ் ஆகும். உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இதில் அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் அதுமாதிரி உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வாய்ஸ் நீங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்ன டயலாக் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வாய்ஸ் நீங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்ன டயலாக் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் அதே மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கு அந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீச் செட்டிங் அப்படின்றது வரும். ஸோ அந்த ஸ்பீச் செட்டிங்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிச் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டெம்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வாய்ஸோட மாடுலேஷன் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த மாடுலேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாடுலேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் மல்டிபிள் சீன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சீன் அப்படின்றது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ செகண்ட் சீனில் உங்களுக்கு வேறு லொக்கேஷன் இல்லை வேறு கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுடைய கேரக்டர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர் நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம். அந்த கேரக்டருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ரெண்டு சீன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு சீன்ஸ்க்கும் இப்போ வந்து கேரக்டர்லாம் மூவ் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சீனில் இப்போ இந்த கேரக்டர் வந்து இங்கேயே இருக்கட்டும். செகண்ட் சீனில் வந்து நம்ம இந்த கேரக்டர் வந்து இப்போ வேறு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல மூவ் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து செகண்ட் கேரக்டர் வந்து இங்கேயே என்ட்ரு ஆகட்டும். இந்த கேரக்டர் எவ்வளோ ஸ்பீடில் அங்கே மூவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதற்கு அந்த சீனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படின்றது இருக்கும் அனிமேஷன் ஸ்பீடு. ஸோ அந்த அனிமேஷன் ஸ்பீடை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்லோவாக மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லோ அப்படின்றத செட் பண்ணிங்க. உங்களுக்கு ஸ்லோ அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு
கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் அப்படின்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு அந்த அனிமேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சீன்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீன்ஸை ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அதில் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இதிலே டிஃப்ரெண்ட் மியூசிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கேலரியிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் அனிமேஷனில் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ் அப்படின்றது கேட்கும். உங்களுக்கு என்ட்ரி ஆகிறப்ப என்ன அனிமேஷன் இருக்கணும், அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறப்ப என்ன அனிமேஷன் இருக்கணும் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு மேலே காட்டுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய அந்த டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன சைஸில் இருக்கணும், எங்கே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இமேஜ் வேணாலும் நீங்கள் பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த இமேஜை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஜிஎஃப் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஜிஎஃப் இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஜிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா மூமெண்ட் உங்களுக்கு கை கால் மூவ் ஆகிறது, உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஜம்ப் ஆகிற மாதிரி எந்த அனிமேஷன் வேணாலும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய அனிமேஷனை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேலரியிலே டேரெக்டாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் அனிமேஷன் கார்ட்டூன் ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஆப்போட டவுன்லோடிங் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் போது நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, சி யூ.